இஸ்லாமிய வரலாற்றுங்களை ஆச்சரியப்படுவீர்கள். நிறைய அறிஞர்கள் அனாதைகள் தான், நிறைய அறிஞர்கள் அனாதைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அனாதைகளாக இருந்திருக்கிறார்கள். அனாதை மட்டுமல்ல, வறுமை, அவர்களுக்கு செலவழிப்பதற்கு பொருளாதாரம் ஈட்டுவதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, அதற்கான படிப்பதற்கான வசதி கூட என்ன இல்லாதவர்களாகத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அனாதைகள் என்ற அந்த நிலை மாத்திரமல்ல, பல அறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம், அடிமை பெண் கைதி இருப்பாங்களே கைதிகள், அவர்களுடைய பிள்ளைகள் பலர் அறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம் செய்து வந்து கைது செய்யப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்திலே, அதாவது அடைக்கலம் புகுந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் அறிஞர்களாக என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கின்ற வரலாறை பார்க்கிறோம். உதாரணமாக இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா, நம்ம எல்லாரும் வரலாற்றில் புகழ்ந்து பேசக்கூடிய, வரலாறு தெரிந்த எல்லோருமே, தெரிந்த தெரியாத எல்லோருமே புகழ்ந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள், அவருடைய தாய் ஹைரா, அவருடைய தாய் ஹைரா என்ற ஒரு பெண்மணி. இந்த ஹைரா என்ற பெண்மணி ஒரு கைதி, ஒரு கைதியாக இருந்த ஒரு பெண்மணி. உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வீட்டில் தான் என்ன செய்யறாங்க, அவர்கள் கைதியாக இருந்தார்கள், அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அவருடைய மகன் ஹசன், உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண் என்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன உயர்ந்த ஒரு ஹிம்மத் இருக்கலும், ஆக உயர்ந்த கட்டமா எதிர்க்கும் தெரியுமா, விடுதலையாகணும், நான் விடுதலையாகிவிட வேண்டும் என்றுதான் நினைச்சு விரிக்கும். ஆனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த உச்சகட்ட எண்ணமாக எதிர்க்கிறது தெரியுமா, எப்படியாவது இந்த நபியுடைய குடும்பத்தில் ஹசனுல் பசரி ஒரு எஃபெக்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு தாக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தணும் என்றதான் முழு எண்ணமாக இருந்தது. அதனால அந்த பிள்ளை ஹசனுல் பசரி மிகப்பெரிய ஒரு ஞானம் உள்ள பிள்ளையாக வளருகின்ற அளவுக்கு அந்த தாய் அறிவை தேடிக்கின்றார். யார் தேடிக்கின்றா, தாய் யார்ட்ட அறிவு தேடுறா, உம்மு சலமா ரதியல்லாஹு அவர் செஞ்ச வேலை தான் முதலாவதா. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய மாணவிகளில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். யாரு, ஹசனுல் பசரியுடைய தாய். அவர்களிடம் இருந்து மகன் ஹசனுல் பசரி என்ன செய்கிறார், பல செய்திகளை அறிவிக்கிறார். பண்புள்ள சகோதரர்களே, மதீனாவில் வாழ்ந்தவர், பசரி என்பது பிறகு அவருக்கு கிடைத்த பெயர், மதீனாவில் வாழ்ந்தவர் ஒரு பெரிய அறிஞராகவும், இன்னும் சொல்ல போனால் நபியுடைய மனைவிமார்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட், என்ன பெரிய பின்புலம் இருந்தது, எல்லோருடைய படித்த குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் படித்தவர்களாக வருவார்கள் அப்படி என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அப்படி அது மட்டுமல்ல, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், நாங்கள் அந்த பிள்ளைகள காட்டக்கூடிய கவனம், அவர்கள் எங்களுக்குரிய பெரிய ஒரு சொத்து என்ற ஒரு பார்வை எங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்ம நினைக்காத இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஆனால் துஆ பிரார்த்தனையும் மிகப்பெரிய ஆர்வம் எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதுல இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலாத், உம்மு சலமா ரதியல்லாஹு வீட்டில் இருந்த பெண்மணி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா இப்படி பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கான காரணங்கள் உண்டு. மார்க்க அறிவும் மார்க்க விளக்கமும் ஹதீதுடைய ஞானங்களும் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன, உம்மு சலமாட்ட அவங்க ஹதீஸ் படிச்சாங்க, அவங்க ஹதீஸ் கேட்டாங்க, அதை தன்னோட பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் உம்மு சலமா இடத்திலும் வளர்ந்தார்கள், அவருடைய வளர்ப்பு தாய் போல என்ன செய்தார்கள், உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி.